தனுஷ் நடிச்ச சில படங்கள் தெலுங்குல டப்பிங் செய்யப்பட்டு ஓரளவுக்கு வசூலானதை தொடர்ந்து அவருடைய பழைய படங்கள் எல்லாத்தையும் இப்போ தெலுங்குல டப்பிங் செய்து வெளியிட தூசிதட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். வேற எல்லா பட்டதாரி படம் ரகுவரன் பிடெக்ங்கிற பேர்ல டப்பிங் ஆகி வரவேற்பை பெற்றுச்சு. அதை தொடர்ந்து அநேகன் படத்தையும் அநேகடுங்கிற பேர்ல டப்பிங் செய்து வெளியிட்டாங்க. அந்த படமும் கொஞ்சம் வசூலானுச்சு. இப்போ தனுஷ்க்கு தெலுங்குல ஒரு சிறிய மார்க்கெட் ஓபன் ஆகி இருப்பதால அவருடைய பழைய படங்களை எல்லாம் தெலுங்குல ரிலீஸ் செய்து வசூலால பல தயாரிப்பாளர்கள் முன் வந்திருக்காங்க. ஆனா தனுஷ் நடித்து இங்கு ஓடிய ஓடாத படங்கள் என்னவென்று கணக்கெடுக்கும் பணியை ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஏற்கனவே தனுஷ் ஹிந்தியில ராஞ்சனா மூலம் அறிமுகமாகி பாலிவுட்ல புகழ் பெற்ற பிறகு அவருடைய பல தமிழ் படங்களை ஹிந்தியில டப்பிங் செய்து சாட்டலைட் டிவிகள ஒளிபரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. விரைவில் தனுஷ் நடித்த படங்கள் தெலுங்குல டப்பிங் ஆகி ஒன்றின் பின் ஒன்றா வெளிவர ஆரம்பிக்கும். தனுஷ்க்கு தெலுங்கு தான் தாய்மொழிங்கிறதுனால அவர் நேரடி தெலுங்கு படம் நடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா 1 2 3 cinenews.com லாக் ஆன் பண்ணுங்க.